பார்த்து 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 இந்த சௌந்தரர்கள் அப்படி உருகியிருக்கார். அதைத்தான் திருப்பி பெரிவாக ரசித்து ரசித்து ரசி அணு அணுவாக அக்ஷர அக்ஷரமாக ரசிச்சிருக்கா. அப்படி இருக்கிற அந்த காஞ்சிபுரத்தில் தான் நமக்கு பெரிவா இருக்கா, அப்படி இருக்கிறதுக்கு காரணமான காமாட்சி இருக்கா. அப்படின்னா அந்த காமாட்சியை பார்க்காத நாம் காஞ்சிபுரத்தை விட்டு போகலாமா? அதனால் முதல்ல காஞ்சிபுரம் போய் காமாட்சியை சேவிப்போம். அந்த காமாட்சிக்கிட்ட போனாலே பெரியவாடும் அங்கே தான் இருப்பார். ஏன்னர் குருமூர்த்தி குணநிதி குண்டலி குமாரி குடிலே சண்டி சராச்சல சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. அப்படின்னு அந்த குரு வேற இல்லை, காமாட்சி வேற இல்லைன்னு மூக பஞ்சசுதியில் மூகாச்சாரியார் சொல். அப்படி இருக்கிற அந்த குருஸ்வரூபமாக இருக்கிற காமாட்சியை நாம் இப்போ ஸ்மரிக்கிறோம். ஜரி பாஸ்வரி ஏகாரமணோ ஜயகரி ஸ்ரீகரி ஏகாம்பேஷ விகேஸ்வரி சங்கரி கஞ்சதலாய
காட்சி காமாட்சி கமலா மனோகரி திரிபுர சுந்தரி கஞ்சதலாய காட்சி காமாட்சி கமலா மனோகரி கமலா இந்த பாட்டை ஒரு வித்வான் பெரியவாழ்கிட்ட பாடினார். பெரியவா கேட்டால் அதில் அவர் ஸ்ரீ காஞ்சன வசனே அப்படின்னு பாடினார். ஸ்ரீ காஞ்சன வசனமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அம்பாள் கட்டின்னு இருக்கிற புடவை அப்படி நல்ல அந்த தங்க என்ன சொல்ல பொன்னாடை அப்படின்னு சொல்லுவாளே, அந்த பொன்னாடையை கட்டின்னு இருக்கா அப்படின்னா, அவள் பொன்னாடை கட்டிக்கலாம் ராஜராஜேஸ்வரி, ஆனால் தீக்ஷிதர் ஏன் அதுக்கு முன்னால் ஸ்ரீ போட்டார்னா, புடவைக்கு எதுக்கு ஸ்ரீ? அப்போ ஸ்ரீன்னு போட்டாலே ஏதோ காரணமாக தான் போடணும். இப்போ ஸ்ரீ காஞ்சன வசனே அப்படின்னா திருப்பொன்னாடையை கட்டின்னுருக்கிறவளே அப்படின்னு சொல்லுவானே. இது சொன்னால் இந்த சந்தேகத்தை கிளப்பினோன்னு அவருக்கு சந்தேகம் வந்துட்டோம், இன்னும் ஆமாம் இது என்னமோ பொருத்தாத இருக்கே அப்படின்னு. அதனால் ஸ்ரீ காஞ்சினி ஸ்ரீ காஞ்சன வசனே இல்லை, ஸ்ரீ காஞ்சி நிவாசனே அப்படின்னு. அப்படின்னா ஸ்ரீ காஞ்சிபுரத்தில் வசிக்கிறவளே அப்படின்னு. காஞ்சிபுரம்ங்கிறது மோட்சபுரியில் ஒன்றும் இவோ இருக்கிற ஆஸ்தானம், அதனால் அதுக்கு ஸ்ரீ போடலாம், திருக்காஞ்சின்னு சொல்லலாம். அவருடனே திருத்துகிறேன் அப்படின்னு எப்படி பாடப்போகிறான்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை கீர்த்தனா ஸ்ரீ காஞ்சி நிவாசனே அப்படின்னு தான் எழுதியும் வச்சுருக்கு பார்த்தேன், அது பெரியவா கரெக்ட் பண்ணது. அதனால் முன்னால் ஸ்ரீ இருக்கிறதுனால காஞ்சி நிவாசனம் அப்படின்னு இருந்தால்தான் சரியாக வரும். அதனால் புடவைக்கு போய் தெரிவிக்கிறதுலாம் ஒன்றும் அவசியம் போட வேண்டிய அவசியம் இல்லை. குருன்னா இப்படி இருக்கணும், ஏதோ எல்லாரும் பாடுறா கேட்டோம் கையை தட்டினும் போகணும் அப்படின்னு இல்லாத, பெரியவா எப்படி உன்னிப்பாக ஒரு விஷயங்களை கவனிக்கிறா அப்படிங்கிறதான் அங்கே. இப்படி அந்த பெரியவா சந்நிதியில் போனால் பல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒருத்தர் வந்து திருப்பாவை பாடினர், அதில் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு இருக்கு. அதுக்கு பெரியவா கேட்குறா, இது என்னமோ எங்கள் அப்பா குதிர்குள்ளே இல்லைங்கிறப்பில் இருக்குது ஆண்டாள் சொல்கிறது. இப்போ கோவிந்தனுக்கு குறை இல்லை அப்படின்னா வேறவனுக்கோ குறை இருந்ததோ அப்படின்னா, கோவிந்தன்கிறது கிருஷ்ணரோட பேர், அந்த கிருஷ்ண நாமாலேயே ரொம்ப உயர்ந்ததான கோவிந்த நாம, குறையொன்றுமில்லாத கோவிந்தான்னு இவன் சொல்லுவானே அப்படின்னாலே எங்கள் அப்பா குதிர்குள்ளே இல்லைன்னு யாரோ ராமருக்கு குறை இருந்தாப்பில் தெரியுறது. ஏன்னா இவருக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால் ராமராக இருந்து அப்படின்னு நோண்டி பார்த்தாலும் அப்புறம்தான் தெரிஞ்சது ராமருக்கு ஒரு குறை இருந்தது என்ன அப்படின்னு. வால்மீகி எல்லாம் பிரமாதமாக ராமாயணத்தை எழுதினர், எழுதிட்டு கடைசியில் பட்டாபிஷேகத்தும் போது என்ன பண்ணிட்டார் ஒரு ஸ்லோகத்தில் என்ன, இந்திரனுக்கு அஷ்டவசுக்கள்லாம் பண்ணினாப்பலன்னு சொல்லிட்டார். இந்த எல்லா ரிஷிகளும் உட்காந்து விசிஷ்டாதி ரிஷிகள் பண்ணினது என்ன, வசவோ வாசவம் யதா அப்படின்னு, வாசவனான இந்திரனுக்கு எப்படி அஷ்டவசுக்கள் பட்டாபிஷேகம் பண்ணாலும் இந்திர பதவியை கொடுத்து, அதை மாதிரி இந்த எட்டு ரிஷிகளும் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணான்னு வால்மீகி எழுதிட்டாராம். இது வால்மீகி இருக்கிறதே அவர் எதற்கே அரங்கே தானது தானே, லவகுஷா முதல்ல பாடினது தானே. இது ரொம்ப அழகாக கேட்டுன்னு வந்த ராமருக்கு இந்த பட்டாபிஷேகத்தில் இப்படி ஒரு கம்பேரிசன் சொன்னோன்னு மட்டும் சப்புன்னு ஆகிடுத்தான். என்னே அது இவ்வளோ நன்னா கதையை நம்ம கதையை எழுதிட்டு கடைசியில் போய் இப்படி ஒரு பண்ணிவிட்டார் இந்த வால்மீகி பண்ணினவரும்.